ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குட நான் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்திய கிரிக்கெட் அணியின் அதிரடி வீரராக விளங்கக்கூடிய ஒருவர் தற்போது உள்ளூர் போட்டிகளில் அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. அதே போல் ஆல்ரவுண்டர் ஒருவரும் தற்போது அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருக்க காரணத்தால் இந்திய கிரிக்கெட் அணியில் மும்பை இந்தியன்ஸ் அணி வீரர்களான ரோஹித் சர்மா மற்றும் ஹார்திக் பாண்டியா இந்த இரண்டு பேரோட இடம் தற்போது கேள்விக்குறியாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்திய கிரிக்கெட் அணியின் டெஸ்ட் போட்டிகளுக்கு துவக்க வீரர் தொடர்ந்து களமிறக்கப்பட்டவர் தான் கே எல் ராகுல். ஆனால் தொடர்ச்சியாக மோசமான வெளிப்படுத்தின காரணத்தால அவரை இந்திய அணியில இருந்து தூக்கிட்டாங்க. அவருக்கு பதிலாக தற்போது அதிரடி வீரரான ரோஹித் சர்மா துவக்க வீரராக களமிறக்கப்பட்டிருக்காரு. சமீபத்தில் விஜய் ஹசாரே போட்டியில பாத்தீங்கன்னா கர்நாடகா அணியின் துணை கேப்டனா இருக்காரு கே எல் ராகுல். இதுல கேரளா அணிக்கு எதிரான போட்டியில கே எல் ராகுல் பாத்தீங்கன்னா 122 பந்துகள்ல 131 ரன்களை விளையாடினாரு. ரொம்பவே பவுலிங்க்கு சாதகமான இந்த மைதானத்தில் ரன்கள் அடிப்பது கடினம். இருந்தாலும் கே எல் ராகுல் அதிரடியாக விளையாடி 131 ரன்களை குவிச்சிருக்காரு. அதே சமயம் தற்போது இந்திய அணியின் டெஸ்ட் போட்டிக்கு துவக்க வீரராக களமிறக்கப்பட காத்திருக்கும் ரோஹித் சர்மா பயிற்சி ஆட்டத்தில் பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான போட்டியில் 2 பந்துகளில் ரன் ஏதும் எடுக்காமல் டக் அவுட் ஆகி வெளியேறியிருக்காங்க. ஏற்கனவே டெஸ்ட் போட்டிகளுக்கு ரோஹித் சர்மா சரிப்பட்டு வரமாட்டார் அப்படின்ற ஒரு கருத்து நிலை வந்துட்டு இருக்கு. இந்த சமயத்தில் அவர் முதல் 2 பாட்டிலே டக் அவுட் ஆகி வெளியிருக்கிறது அவருடைய இடத்தை கேள்விக்குறியாகி இருக்கு. தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் அவர் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தல அப்படின்னா தொடர்ந்து உள்ளூர் போட்டிகளில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி கே எல் ராகுல் மீண்டும் இந்திய அணியில் இடம் பிடிக்கிறதுக்கு தயாராகிடுவார். இதன் காரணத்தினால நீண்ட போராட்டத்துக்கு பிறகு இந்திய அணியில் இடம் பிடிச்சிருந்தாலும் தற்போது ரோஹித் சர்மாவோட இடம் கேள்விக்குறியாக இருக்கு. அதே போல இந்திய கிரிக்கெட் அணியின் மற்றொரு முக்கியமான ஆல்ரவுண்டராக விளங்கக்கூடியதான் ஹார்திக் பாண்டியா. சமீப காலமாக இவருக்கு உடற்தகுதி பிரச்சனை இருப்பதன் காரணத்தினால T20 மற்றும் டெஸ்ட் போட்டிகளில் வாய்ப்பு கொடுக்கப்படுறதில்லை. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்திய அணியின் தமிழகத்தைச் சேர்ந்த ஆல்ரவுண்டரான விஜய் சங்கர் உள்ளூர் போட்டியில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. பீகார் அணிக்கு எதிரான விஜய் ஹசாரே டிராபியில் பார்த்தீங்கன்னா இவர் அதிரடியாக விளையாடி 91 ரன்களை குவிச்சிருக்காரு. இவர் இதே போல தொடர்ச்சியான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இந்திய அணியில் இடம் பிடிச்சிட்டார் அப்படின்னா ஹார்திக் பாண்டியாவோட இடமும் கேள்விக்குறியாகிடும். உடற்தகுதி பிரச்சனையால் அவதிப்பட்டு வந்திருக்கும் ஹார்திக் பாண்டியாவுக்கு இது ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.